الركن الثالث من أركان الإسلام إيتاء الزكاة. لماذا قال عليه الصلاة والسلام إيتاء الزكاة ولم يقل الزكاة؟ மூன்றாவது ஜகாத்தை நிறைவேற்றுவது, இஸ்லாத்துடைய மூன்றாவது தூண் ஜகாத்தை நிறைவேற்றுவது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் என்று மாத்திரம் சொல்லாமல் ஜகாத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள்? لأن الزكاة لابد أن تؤخذ من أموال محددة معينة. ஏனென்றால் ஜகாத் குறிப்பிட்ட செல்வங்களிலிருந்து பொருளாதாரங்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டியது. في وقت محدد. குறிப்பிட்ட நேரத்தில் அது எடுக்கப்பட வேண்டும். المقدار محدد. குறிப்பிட்ட அளவில் அது எடுக்கப்பட வேண்டும். إلى أصناف ثمانية. அது எட்டு கூட்டங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். والزكاة تنقسم إلى قسمين فرض ونفل. ஜகாத்தை இரண்டாக பிரிக்கலாம், ஒன்று கட்டாயமான ஜகாத், இன்னொன்று உபரியான ஜகாத். زكاة الفرض تنقسم إلى قسمين زكاة بدن هي زكاة الفطر وزكاة مال تجب في أموال أربعة. ஜகாத்து ஃபர்தை பொறுத்தவரையிலே கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஜகாத்தை பொறுத்தவரையிலே நாம் அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று செல்வத்திலே நாம் கொடுக்க வேண்டிய ஜகாத், இன்னொன்று எங்களுடைய உடல்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஜகாத். الاول زكاة الذهب والفضة وما يقوم مقام الذهب والفضة مثل العملة الورقية دولار او ريال او ين او غير هذا. பொருளாதாரத்திலே கடமையாகக்கூடிய ஜகாத்தை பொறுத்தவரையிலே இது நான்கு வகையிலே அது கடமையாகும். அதிலே முதலாவது வகை தங்கம், வெள்ளி, ஏனைய நாணயங்கள், இது போன்ற விடயங்களிலே கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத். الثاني زكاة الإبل والبقر والغنم إذا كانت ترعى أكثر العام أو كل العام ولا يشتري لها علف. இரண்டாவது என்னவென்றால் ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளிலே கடமையாகக்கூடிய ஜகாத். இவைகளுக்கு நீர் என்ன செய்கிறாய் என்றால் உணவளிக்கிறாய், பெரும்பாலான வருடங்களிலே அது உன்னிடத்திலே உன்னுடைய செலவிலே அதற்கு நீ உணவு கொடுத்தால் அதிலே ஜகாத்து கடமையாகிறது. الثالث زكاة الخارج من الأرض الحبوب والثمار. نعم. மூன்றாவது நிலத்திலே இருந்து முளைக்கக்கூடியவைகள், அவைகளிலும் ஜகாத் இருக்கிறது. الرابع زكاة عروض التجارة كل ما عد للبيع والشراء سوبر ماركت أو لدي مكان لبيع الأخشاب بيع المواد الغذائية بيع مواد البناء وغير هذا. نعم. அதாவது மூன்றாவதிலே நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் அதிலே பழங்களுக்கும் சில வகையான பழங்களுக்கும் சில வகையான தானியங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத். நான்காவது வகையை பொறுத்தவரையிலே வியாபார பொருட்களுக்குரிய ஜகாத், அதாவது ஒருவர் கடை வைத்திருக்கிறார், சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார், அல்லது ஏதோ என்ன தொழில் அவர் செய்தாலும் அந்த அவருடைய தொழிலோடு வியாபார பொருளை வைத்திருந்தால் அந்த வியாபார பொருள்களுக்கென்று ஒரு ஜகாத் இருக்கிறது, அதை கணக்கிட்டு அதிலே நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வல்லாஹு அலம். நான்